Hello everyone, this is Anthony Vincent. Today we are going to see a supplementary from 7th standard, 2nd unit, Naya, the home of Chitrakars. This is a history about our Indian traditions. There are people called Patwas who are otherwise called Chitrakars. They have a long history. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சித்திரகார்ஸ்னால் யார், பதுவாஸ் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் வந்து போகிற எல்லா நிறைய வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th இங்கிலீஷ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பயன்படுதவில்லையோ இன்னொருத்தருக்கு கட்டாயமாக பயன்படும். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியும், அதனால் கட்டாயமாக அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோ பற்றி கமெண்ட் போட்டுட்டு லைக்ஸை தட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த நாயா ஹோம் ஆஃப் சித்திரகாசுங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெரும்பாலும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, பங்களாதேஷ், ஸோ இந்த மாதிரி மாநிலங்களில் இருக்காங்க. பங்களாதேஷ் வேறு நாடுகளையும் இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் மித்னாபூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இந்த கிராமமே பார்த்திங்கன்னா நாயா அப்படிங்கிறது ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்து ஒரு அன்யூஷுவலாக இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண வில்லேஜ் கிடையாது. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பதுவாஸ் இல்லைன்னா அவங்க வந்து சித்திரகாசு சொல்கிறாங்க. இவங்க சித்திரகாசுனா யார், சித்ரா அப்படிங்கிற வார்த்தையில் பார்த்திங்கன்னா சித்திரம் அப்படிங்கிறது ஒழிஞ்சிரு. சித்திரம்னா ஓவியம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் அவங்கள சித்திரகாசு சொல்கிறாங்க. அவங்க வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஆர்டிஸ்ட், நல்லா படம் வரைவாங்க, அதாவது ஓவியம் வரைவாங்க, நிறைய கவிதைகள் கதைகள் எழுதுவாங்க, அதை வந்து பாடுவாங்க, ஆடுவாங்க, டான்சஸ் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஊர் வழியாக என்ன செஞ்சோம், நிறைய விஷயங்கள் பாடுவாங்க. முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, பரச்சித்ரா சொல்லுவாங்க. அந்த ஃபோக் ஆர்ட் பேர் என்னென்னா பரச்சித்ரா. அவங்க என்ன செய்வாங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்புறம் முன்ன காலத்தில் நடந்த மன்னர்களுடைய கதைகளை சொல்லுவாங்க. போர்களை பெற்று அவங்க பெற்றுக்கொண்ட வெற்றியை பற்றி பாடுவாங்க. அந்த அங்குள்ள அழகு மாடங்களை பற்றி பாடுவாங்க, புகழ்களை பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பாடுவாங்க. ஆனால் இப்போலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ கண்டெம்பரரியா இப்போ நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள், சீர்கேடுகள், இதை பற்றி பேசுவாங்க. எது எதுலாம் அவங்க வந்து சமுதாயத்தில் சீரி செய்யணுமோ சரி செய்யணுமோ அதை பற்றி பாடுறாங்க. இப்போ இவங்க வந்து எப்போ இருந்து ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 13வது நூற்றாண்டுலேருந்து இவங்க ரொம்ப சித்திரகாசு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னலி வந்து ஒவ்வொரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துலேயும் செஞ்சுருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னு இது அவங்களுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வேலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய துணியிலே செய்யப்பட்ட இல்லைன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய துணியில் தான் செஞ்சுருப்பாங்க. அதில் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. ஒரு நிறைய ஸ்க்ரால்ஸாக வச்சுருப்பாங்க. அவங்க கதை சொல்ல சொல்ல ஒருத்தர் அந்த ஸ்க்ரால்ஸ் விரிச்சு வச்சு போய்னா வந்து அதை சார்ந்து தான் அவங்க கதை சொல்லிக்கிட்டே போவாங்க. அவங்க வந்து கதை சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரி டெல்லர் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லி. அதில் ஸ்க்ரால்ஸில் ஒவ்வொரு அவங்க கதைக்கேற்ற மாதிரி படங்கள் ஓவியங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாஸ்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போடுவாங்க, இந்த பேக் ட்ராப்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீன் மாதிரி அந்த ஸ்க்ரீனில் மாதிரி தான் இவங்க செஞ்சுருவாங்க. ஸ்க்ரால்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரால்ஸஸ் வச்சுக்கிட்டே எங்கள் கதை கதை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கேரக்டர்ஸ் வந்து அப்படி ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி ஸ்க்ரால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நம்ம உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டு வரவும் நிறைய இந்த கிராமத்தை விசிட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு நீங்கள் வந்து கூலியை என்ன செய்யணும்னு அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரைஸ் கொடுப்பாங்க, வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, பணமும் கொடுப்பாங்க. அவங்க வந்து அதிகமாக சொல்லக்கூடிய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ், மித்தாலஜிக்கல்னால் கட்டுக்கதைகள், புராணக்கதைகள், பழங்காலத்து கதைகள், அப்புறம் ட்ரைபல் ஃபோக்லோர். இப்போ வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி நிறைய இருப்பாங்க, காட்டுவாசி மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய வரலாறு இதெல்லாமே நினைச்சுவாங்க அவர் சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, சோஷியல் மெசேஜஸ் நிறைய விஷயங்கள் நினைச்சுவாங்க, பேசுவாங்க. அது வந்து ஒரு கதைகளாக பாடலாக நினைச்சுவாங்க, பாடுவாங்க. இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப சித்திரகாசு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் வந்து காலத்தில் இப்போ நிறைய நிறைய பாடல்கள் நிறைய நிறைய மாற்றங்கள் வந்ததுனால என்ன சித்திரகாசு நிறைய பேர் எதிர்பார்க்கறது இல்லை. அதனால் அந்த கலை வந்துங்கிறது நிறைய கலைகள் அழிஞ்சிக்கிட்டே போகுது. அதேமாதிரி சித்திரகாசுடைய கலைகளும் அழிஞ்சிக்கிட்டே போகுது. இப்போது அதை கொஞ்சம் வேறு மாதிரி அடாப்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன செய்யணும், வேறு மாதிரி வேறு லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் செய்கிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாதச்சித்ரா அப்படிங்கிற ஒரு இடத்த நாயங்கிற கிராமத்தில் பாதச்சித்ரா அப்படிங்கிறத ஒரு உருவாக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் முழுக்கவே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரால்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி அந்த ஊர் முழுக்கவே ஓவியங்கள் படங்களாக தான் இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் நம்ம கதைகள் என்ன செஞ்சு அங்கே பார்த்தாலே என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அங்கே எங்கே லாட்ஜ் அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் கிடையாது. அங்கே யாராவது விசிட் போய் அந்த கிராமத்தை நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சோம்னு சொன்னால் அங்கே உள்ளவங்க வீட்டில் கூட நம்ம செஞ்சுக்கலாம், தங்கிக்கலாம், அந்த மாதிரி செஞ்சுறாங்க, தங்க விடுறாங்க. அவங்க கலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக எடுத்து ஆர்டிஸ்டிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இளைஞர்கள் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கொண்டதுக்காக இப்போ வந்து ஒரு முழு நேர தொழிலாக செஞ்சுட்ருக்காங்க. ஏன்னா முன்னாடியெலாம் வந்து இது அதிகமாக பணம் வராதனால சைடாக செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கலை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு முழு நேர வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் செய்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் பேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கேன்வாஸில் இந்த துணியில் பெரிய இதில் மாதிரி ஃபைபரில் ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் தயாரிச்சு என்ன செய்யணும். அப்புறம் கமர்ஷியல் போஸ்டர் பேப்பர் என்னதுனால இப்போ மாடர்ன் டெக்னாலஜி ரொம்ப அதை மாதிரி எடுத்துன்னு செய்யணும். அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. அதேமாதிரி ஒரு சில கலர் நேச்சுரல் கலர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த நேச்சுரல் கலர்ஸ் எப்படி எடுக்கிறாங்கிறது கூட அந்த ஊரில் வந்து என்ன செய்கிறாங்க சொல்லித்தராங்க. இந்த பராச்சித்திரங்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா கூட எப்படி எப்படிலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த கதைகளை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது கலைகளை எல்லாத்துக்கும் சொல்லித்தராங்க. என்ன மாதிரிலான்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் எந்த மாதிரி கலர்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக மேரிகோல்டு, இண்டிகோ, டீக் லீவ்ஸ், சாஃப்ரான், டர்மரிக். இப்போ மேரிகோல்டுங்கிறது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும். அதுக்கப்புறம் டீக் லீவ்ஸ் இந்த டீ கூட்டு சொல்லும்ல, அப்புறம் இண்டிகோ, அப்புறம் சாஃப்ரான் இந்த குங்குமம், அதுக்கப்புறம் டர்மரிக் மஞ்சள். ஸோ இந்த மாதிரி இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருந்து என்ன செய்கிறாங்க, கலர்கள் நிறைய நிறங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதை எடுத்து வண்ணம் பூசும்போது இன்னும் அழகாக பிரதிமிப்பாரு. யாருக்கும் வந்து அது வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாக மாறது வாய்ப்பு இல்லை. எந்த சின்ன குழந்தையை தொட்டால் கூட அது வந்து என்ன செய்யுது, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க எந்த ஒரு இச்சிங்கும் என்ன செய்ய அது வராது. அதேமாதிரி அந்த வண்ணங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு இட் வில் பி லாஸ்டிங் ஃபார் எவர், ரொம்ப காலத்துக்கு அழியாமல் செஞ்சுருக்கும். சூர ஓவியங்கள் மாதிரி ரொம்ப காலத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து அவங்க வந்து அதை ஓவியங்களை வரைஞ்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை என்ன செஞ்சுருவாங்க, அதை வந்து ஒரு சில ஒரு பேஸ்ட் மாதிரி மேலே தடவுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து உட் ஆப்பிள்ஸ் சொல்லுவாங்கள்ல, உட் ஆப்பிள் வந்து ஒரு பசை மாதிரி ஒன்று எடுத்து இருக்கிறாங்க. அந்த பசையை மேலே தடவிடுறாங்க. அப்புறம் காட்டன் கிளாத் எடுத்து மேலே படம் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே க்ளூ போட்டுறாங்க. பின்னாடி வந்து காட்டன் கிளாத் அழகாக விரிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது அழகாக அது வந்து அந்த படம் வந்து சீர்குலையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படம் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, சூரிய ஒளியில் என்ன செய்கிறாங்க, மறக்காமல் காய வச்சிடறாங்க. சூரிய ஒளி படம் அந்த ட்ரை ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அதை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அதிகமான நேரங்கள் எப்பப்பெல்லாம் ஸ்க்ரால்ஸ் தேவைப்படுதோ இல்லைன்னா அந்த படம் வந்து அங்கே செஞ்சிடும், கிழிஞ்சு போயிடும். முன்னாடி வந்து ஒரு ஒரே ஷேப்பில் தான் வந்து பதுவாஸ் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரால்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர், ஸ்கொயர், ஹார்ட் ஷேப்ஸ், ரவுண்ட் ஷேப்ஸ், நிறைய ஷேப்ஸ் வச்சுருக்காங்க. இது அப்புறம் இப்போ வந்து சோஷியல் மெசேஜஸ் நிறைய சொல்கிறாங்க. முன்னாடி வந்து புராணங்கள், பழங்கால கதைகள் இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ சோஷியல் மெசேஜ் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ், அதாவது மரங்களை அழிக்காமல் இருக்குது, மரங்களை வளர்க்குறது, அப்புறம் ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், அதாவது பெண் குழந்தைகளை முக்கியமாக குழந்தைகளை வந்து செய்கிறது, கொலை செய்கிறது மாதிரி நிறைய நேரம் இருக்குது. அப்புறம் சைல்ட் டிராஃபிக், குழந்தைகளை கடத்துறது, அப்புறம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு, ஸோ இந்த மாதிரி அன்றாட தேவைகள் இப்போ என்ன தேவையோ அதை பற்றி என்ன செய்கிறாங்க, இந்த ஓவியங்களை வரைஞ்சி அதை கதைகளாக சொல்கிறாங்க, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. அப்புறம் அவங்க பழங்காலத்தில் புராணங்களை பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து இந்த மீன்களை சாப்பிட்ற அந்த கதை, அப்புறம் டைகர்ஸு டைகர் அந்த மாதிரி காக்கா கதை, அப்புறம் நரி கதை, ஆந்த கதை, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பழங்கால கதைகளை ஒரு சில கதைகள்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது குழந்தைகளுக்கு கேட்க ரொம்ப இருக்குது. அதேமாதிரி பாட்டுக்கள் எல்லாத்துக்கும் லிரிக்ஸ் என்னச்சுன்னா அவங்களாவே ஓனாக எழுதிடுறாங்க, அவங்களே கம்போஸ் பண்ணி அவங்களே என்ன செஞ்சுறாங்க, ஒரு சொந்த குரலில் பாடுறாங்க, அதுக்குன்னு ஒரு இசையமைச்சுக்கிறாங்க, ஒரு குழுக்களாகவே செய்யப்படுறாங்க. இப்போது 2010 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு 3-day ஃபெஸ்டிவல் வந்து சொல்கிறாங்க, பாட் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கும், ஊரே அப்படி இருக்கும். எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்கன்னா அங்கே அந்த ஊருக்கு வராங்க. அங்கே வந்து இந்த பெயிண்டிங்ஸ்லாம் அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்லாம் எக்ஸிபிஷனில் எக்ஸிபிஷன் மாதிரி எக்ஸிபிட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்க்ரால்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு அழியாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அனுசரிச்சு, ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க தயாரிக்கிற நிறங்கள் எல்லாமே வந்து இயற்கையாகவே என்ன எடுத்து தயாரிக்கிறாங்க. அதனால் அந்த நிறம் வந்து என்ன செய்யாது, மங்காது. அப்புறம் அந்த ஊரே பார்த்திங்கன்னா விழாக்கோலம் பூண்டிருக்கும், பூக்களால் அலங்கரிச்சிருப்பாங்க, எல்லா வீடுமாங்கே வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, வர்ற விசிட்டர்ஸுக்கு நினச்சினால வரவேற்பு கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் மால்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, வீடுகளில் தான் வரவங்கள தங்க வைப்பாங்க. அப்புறம் ஏதாவது போகிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஏதாவது கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் அங்கங்கே டென்ட் அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. அப்புறம் அங்கே வந்து கூடாரங்களை பார்த்திங்க, வீடுனா ஹேம்லெட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுகளும் குடிச்சைகளும் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ஹப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு கூடாரமாக செஞ்சிருது, கலாச்சார கூடாரம் அப்படிங்கிற இதுவும் மாறியது. அப்புறம் பாதச்சித்ராவுடைய அந்த கிராஃப்ட் எல்லாமே அங்கே இருப்பாங்க. அப்புறம் ஸ்டோரிஸ் வந்து எப்படி சொல்லித்தரதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில ஓவியங்கள் செஞ்ச விற்பனைக்கு செஞ்சுருப்போம், கொடுப்போம், மக்கள் அதை வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு சில மக்கள் வந்து என்ன செய்யணும், கதை சொல்லிக்கிறது எப்படி சொல்லித்தரதுங்கிறத அதை அவங்களே கற்றுக்கிட்டு அங்கேயே கதை சொல்லுவாங்க, ஸ்க்ரால்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே செஞ்சு நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி வந்து கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நேச்சுரலாக அப்படிங்கிறது அந்த ஒரு வித்தையும் அவங்க வந்து சொல்லித்தராங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட உள்ள இது சொல்லித்தர மாட்டாங்க, ஆனால் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, எப்படி கலர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. இப்போது வந்து எல்லாருமே என்ன அந்த கலையை விரும்ப ஆரம்பிச்சு எல்லா நாடுகளில் உள்ள மக்களும், அதனால் பெரும்பாலும் அந்த நாட்டுக்கு போய் வந்துட்டு விழா காலங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, போய் பார்க்க ஆரம்பிக்க நிறைய கலைஞர்கள் அங்கே வராங்க.
நீங்களும் போயிங்கன்னா அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் சீர்கெடாமல் அந்த கலாச்சாரம் அழிஞ்சு போகாமல் அந்த கலை அழிஞ்சு போகாமல் இருக்குது. நீங்களும் என்ன செய்யலாம், போய் பார்த்துக்கலாம், நீங்களும் அந்த கலையை கற்றுக்கலாம். முடிஞ்ச வாய்ப்பு கிடச்சா நீங்களும் போங்க, அந்த கலையை வளர்த்துடுங்க. ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், இல்லைன்னா ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க, மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டுருக்கோம். நான் எல்லா போகிற எல்லா வீடியோஸுமே பற்றி ஒரு கமெண்ட் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல். பை பை.